இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் சுபக்கிருதவரிடம் மார்கழி மாதம் 18 நாள் 2/1/2023 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சூரிய உதயம் 6:30 லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி. இரவு 11:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். மாலை 5:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகுகாலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்று சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 5:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கர்ணன் 9:00 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் சற்று கடினமும் ஏற்படலாம். எளிதாக எதையும் செய்து முடிக்கவும் முடியாது. எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டியதும் அவசியம். வேலை செய்யும் இடத்தில் இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். கூடுதல் பணிகளும் இருக்கும். நீங்கள் உங்களை முறையாக திட்டமிட வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று உங்கள் தாயுடனான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இது வீட்டில் சிறு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் சூழ்நிலைகளை அறிந்து பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சராசரியாகவே இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாகவும் செலவும் செய்யுங்கள். செலவுகள் உங்களுடைய கையை மீறி சென்றுவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் சிறு மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கி இன்று நீங்கள் துடிப்புடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். பணப்புழக்கமும் இருக்கும். சில வேலைகளை நீங்கள் விட்டு கொடுத்துத்தான் முடிக்க வேண்டியதும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் லாபத்தையும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். சில மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். மனதில் சில கவலைகள் நீங்கி நிம்மதியுடனும் உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை இன்று செய்து முடித்தும் விடுவீர்கள். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிட்டும் இருப்பார்கள். பணப்பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நிதி தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார நடவடிக்கைகள் சாதாரணமாகவே இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் பேக்கரி வேலைகளில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளின் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்களும் ஏற்படும். வியாபார பணிகளில் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். சொந்த ஊர் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம், ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம், வியாபாரத்தில் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, பயணங்களும் கைகூடியும் வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேசாகவும் எடுத்தும் கொள்ளுங்கள். பணியிடத்தில் இன்று புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் மும்முரமாகவும் இருப்பீர்கள். உங்கள் துணையிடம் இது பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை என்று சராசரியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளையும் கண்காணித்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று சில முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மூலம் மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் உங்களுடைய பெயர் கெடாமலும் பார்த்தும் கொள்ளுங்கள். தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். இன்று ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடனும் ஈடுபடுவீர்கள். ஃபேஷன், ஆடை மற்றும் வீடு கட்டுவது போன்ற துறைகளை சேர்ந்தவர்கள் இன்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்மறை நடவடிக்கைகள் உங்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இன்று உங்களுக்கு சில உதவிகளும் செய்வார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தினசரி செயல்முறை மற்றும் உணவில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவமும் மேம்படும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்கள் சார்ந்த பழைய நினைவுகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் சில விவாதங்களும் ஏற்படலாம். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். மந்தத்தன்மையும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் அனுகூலமும் உண்டாகும். நல்ல கவனத்தையும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய தேடல்களும் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுடைய நட்பு பட்டியலில் இன்று கூடுதல் நண்பர்களும் சேருவார்கள். உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணியில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய தொடர்பாடல் திறன் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை மேம்படுத்தவும் செய்வீர்கள். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளின் வகையில் இன்று உங்களுக்கு பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும்.
செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களின் வகையில் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபத்தையும் பெறுவீர்கள். இன்று விற்பனை நன்றாகவே இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீர்கள். சகோதரர்களின் வகையில் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிக்கவும் செய்வார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவினால் நினைத்ததை செய்து முடித்தும் விடுவீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் இன்று முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதல்களையும் நிம்மதியையும் ஏற்படுத்தும். குழந்தைகள் மற்றும் வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்று நீங்கள் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் தடைப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கும். படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். இன்று நீங்கள் சுவையான உணவை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். விருந்து போன்ற விசேஷங்களில் கலந்தும் கொள்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மனை தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களும் ஏற்படலாம். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்தும் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பயணங்களில் பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடம் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளும் கூடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான வளர்ச்சியையும் காண்பீர்கள். உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் அணுகுமுறையில் புதிய நம்பிக்கையும் காணப்படும். பணி நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் திறமையை பயன்படுத்தி நன்மைகளையும் காண்பீர்கள். உங்களுடைய இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைந்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீர்கள். இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிறிய கடன் வகையில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றியையும் காண்பீர்கள். சிலருக்கு உறவினர்களின் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். சகோதரர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவார்கள். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கனிவான அணுகுமுறையுடனும் காணப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் என்று ஆதரவாகவும் பேசுவார்கள். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீர்கள். இன்று திடீர் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய எதிரிகளின் மூலம் உங்களுக்கு சில சிரமங்களும் ஏற்படலாம். இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். உங்களுடைய நேர்மறை மற்றும் சீரான சிந்தனைகளின் மூலம் உங்களுடைய வேலையில் இனிமையான முடிவுகளையும் பெறுவீர்கள். வியாபார நடவடிக்கைகள் சாதகமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் சமநிலையில் வைத்திருப்பதும் நல்லது. இன்று காதல் வலையில் இருப்பவர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான துறைகளில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை புரிந்தும் கொள்வீர்கள். இன்கமும் பெறுவீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று உற்சாகத்துடன் செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, ஒற்றுமையும் அதிகரிக்கும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள், புரிதல்களும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மனதை லேசாகவும் வைத்துக் கொள்ளுங்கள், தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். பணியில் ஏற்படுகின்ற பதட்டத்தை தவிர்த்தும் கொள்ளுங்கள், வேலைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இருவரும் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள், மன அமைதியுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய நிதிநிலையை சமாளிப்பதற்கு போதுமான அளவு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும் ஏற்படலாம். மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனின் வழியில் சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உறவினர்களினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகியும் முடிந்துவிடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீர்கள். பிள்ளைகளின் உத்தியோகம், உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீர்கள். இன்று அவசிய செலவுகளை கட்டுப்படுத்தவும் செய்வீர்கள். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு சில முக்கிய உதவிகளையும் செய்வீர்கள். உங்களுடைய சிறப்பான பணியை பாராட்டவும் செய்வார்கள். வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்புடனும் காணப்படுவீர்கள். அதிகப்படியான உணர்ச்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள், மனதை லேசாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். வீட்டில் ஏதேனும் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருந்தால் அதில் கவனமாகவும் இருங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தோற்றப்பொழிவில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளினால் மதிப்பும் மேம்படும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். சொத்துக்கள் தொடர்பான வழக்கில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் சேமிப்புகளும் மேம்படும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், மாற்றங்களும் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, சேமிப்புகளும் மேம்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். மனதில் தோன்றுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குலைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை உணர்வுகளை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் இன்று சுமாரான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய செயல்திறனின் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைகளும் காணப்படும். இருவரும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய செலவுகளை கண்காணித்தும் கொள்ளுங்கள். சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு பதட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம்.
வியாபாரத்தில் விற்பனை என்று சுமாராகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீர்கள். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடிவரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் என்ற திருப்தியான சூழ்நிலைகளும் காணப்படும். நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்து இருந்த முதலீடுகளில் இன்று லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு. உறவினர்களின் உடல்நிலையில் முன்னேற்றமும் ஏற்படும். இது தொடர்பான நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பெரியோர்களின் ஆசிர்வாதங்களும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் திட்டங்களையும் செயல்களையும் ரகசியமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். உடல்நிலை நன்றாகவும் இருக்கும். இன்று பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கட்டுமான தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமும் மேம்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் குறையும். வியாபார பணிகளில் உள்ள சில நுட்பமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகளை உருவாக்கியும் கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாகவும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று பணியில் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை இன்று சுமூகமாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. எடுத்த காரியங்கள் இன்று அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களின் வகையில் மகிழ்ச்சியுடனும் ஆதாயத்துடனும் இருப்பீர்கள். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடித்தும் விடுவீர்கள். உடன் பிறந்தவர்களினால் பயனடையவும் செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீர்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீர்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீர்கள். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீர்கள். தற்பொழுதைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்று அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் முழு ஆதரவுகளையும் தருவார்கள். இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். தேவையற்ற செலவுகளில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்தும் நடந்தும் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நல்ல தீர்வையும் காண்பீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்தும் விடுவீர்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மையும் உண்டாகும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அனுசரித்தும் நடந்தும் கொள்ளுங்கள்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் போதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் தருவார்கள். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் இருவருக்கும் இடையில் இன்று நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உறவினர்களின் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களின் வகையில் ஆதாயமும் ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மதிப்பும் மரியாதையும் பெறவும் செய்வீர்கள். இழுவரியாக இருந்து வந்த வேலைகளும் முடிந்துவிடும். கேட்ட இடத்தில் இருந்து சில முக்கிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். இன்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உங்கள் நெருங்கியவர்களுடன் பேசியும் மகிழ்வீர்கள். இன்று உங்களுடைய பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு உதவிகளும் தேவைப்படும். உதவிகளையும் செய்து மகிழ்வீர்கள். சில நேரங்களில் எரிச்சல் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. மனதில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். வேலைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் ஆதாயம் உண்டாகும். நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையும் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இழுபறிகளும் குறையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை சுமூகமாகவும் நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று கடினமான சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றியையும் காண்பீர்கள். உங்கள் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராகவும் இருப்பீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். அகந்தை போக்கு போன்றவற்றினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இருவருக்கும் இடையில் இன்று இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் காண்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று நீங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். தேவையான அளவு பணமும் கையில் இருக்கும். இதனால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று தாய்மாமனின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். இது சுப செலவுகளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். இன்று புதிய சலுகைகளை கூட அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால் சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய கோபங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக நெருக்கடிகளும் நீங்கும்.
நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முழு கவனத்தையும் வேலைகளில் செலுத்துவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் தருவார்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பதும் நல்லது. இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலை தொடர்பான வியாபாரத்தில் லாபத்தையும் காணலாம். வீட்டில் தெய்வ வழிபாடுகள் அல்லது சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்வுடனும் இருங்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். தனவரவை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வது பற்றி ஆர்வத்துடனும் இருப்பீர்கள். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். அனுபவ அறிவும் வெளிப்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக கைகூடியும் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்தில் இன்று மிதமான பலன்களை காணப்படும். பணியில் கவனமாக இருந்தாலே போதும். இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. உங்களுடைய வெறுமையான உணர்வுகளை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு கையிலும் பணமும் இருக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்கள். செலவுகளில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற டென்ஷனின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் வகையில் எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். எளிதாக முடிய வேண்டிய சில விஷயங்களை கூட நீங்கள் அலைந்து தெரிந்துதான் முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீர்கள். வாகனங்களினால் சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீர்கள். கவனமாக செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டு இருந்த வேலைகள் இன்று முடிந்து மன நிம்மதியையும் காண்பீர்கள். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தங்களும் உறுதியாகவும் செய்யும். ஆன்லைனின் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். எந்த ஒரு வாய்ப்பையும் கைவிடவும் வேண்டாம். மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத் துறையில் போட்டியாளர்களுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எனவே இதில் கவனமாகவும் இருங்கள். அக்கம்பக்கம் வீட்டாருடன் இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி புரிந்தும் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. செய்கின்ற செயல்பாடுகளில் மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடனும் செயல்படுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவினை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளின் தன்மைகளை அறிந்தும் செயல்படுங்கள். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரச்சனைகளும் நீங்கும்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் காணப்படும். சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் காணப்படும். இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள், புதுப்பிக்கவும் செய்வீர்கள். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தையின் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். நண்பர்கள் சிலர் இன்று உங்களிடம் சில உதவிகளை கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள். உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களினால் அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நேர்மறையான எண்ணங்களுடனும் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். குடும்பத்தினருடன் மாலை நேரத்தை வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நாட்களாக இருந்து வந்த கவலைகள் நீங்கி இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உடல்நிலையில் சற்று பலவீனமாகவும் உணர்வார்கள். வேலைகளை செய்யும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்று மனதில் மாற்றமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலம் நீங்கள் நன்மைகளையும் பெறுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சிறப்பாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அன்பாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகையும் உங்களிடம் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். தாய்வழி உறவினர்களின் வகையில் சுப செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் இணக்கமான அணுகுமுறையும் தேவைப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் நன்றாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். எதையும் உற்சாகமாக முன்னின்று நடத்தி முடித்தும் விடுவீர்கள். பிள்ளைகளினால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவிகளை நாடியும் வருவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவார்கள். உத்தியோகத்தில் சிறந்த முடிவுகளையும் எடுப்பீர்கள்.
இன்று தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் சலிப்பை அதிகரிக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் செய்வீர்கள். இதனால் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீர்கள். தினசரி வேலைகளிலும் அன்றாட நடவடிக்கைகளிலும் இன்று கவனமாகவும் இருங்கள். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவார்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியாகவும் உணர்வீர்கள். புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் நன்மையும் ஏற்படும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களில் கவனமாகவும் இருங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். முயற்சிகளும் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கவனமாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்,